ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது அனைவருக்கும் ஏற்ற இடமாகவும் வாழ்வில் ஒரு முறையாவது சுற்றி பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் இடமாகவும் அதே சமயம் பயப்படக்கூடிய இடமாகவும் கருதப்படும் காஷ்மீரை பற்றி தான் நாம் காண இருக்கிறோம். இந்த காணொளியில் நாங்கள் பணியின் போது சென்ற இடங்களில் எடுத்த சில காணொளியை தங்களுடன் பகிர்கிறேன். வாருங்கள், செல்லலாம். இந்த காணொளியின் முதலில் நாம் பார்த்தது, அதாவது நாகப்பாம்பின் வடிவம் கொண்ட ஒரு செடியின் பூவையும் பார்த்தோம். மேலும் இந்த காணொளியை பதிவு செய்யும் நேரம் கோடைக்காலம் என்பதால் இங்கு பனிப்பொழிவு இல்லை. அச்சமயத்தில் மழை காலம் என்பதால் அங்கு பூத்து குலுங்கியிருக்கும் மலர்களையும் அங்கு ஓடும் சிறு நீரோடைகளையும் நீங்கள் காணலாம். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த நீரோடை இது போன்று அனைத்து இடங்களிலும் காணப்படும். இப்போது நீங்கள் பார்க்கும் இந்த மலையில் பனிப்பொழிவு மிக குறைவாக உள்ளது. மேலும் இன்னும் 2 மாதங்களுக்கு பிறகு இங்கு இந்த மலை முழுவதுமாக பனி மூடிவிடும். அதாவது செப்டம்பர் மாதத்திலிருந்து பனிப்பொழிய துவங்கிவிடும். பாருங்கள், வானளவு உயர்ந்து நிற்கும் இந்த மலையையும் சிகரத்தையும் பாருங்கள். வானத்திற்கும் மேகத்திற்கும் மேலே உயர்ந்து நிற்கும் இந்த மலையை பாருங்கள், என்ன ஒரு அழகு! இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மலையில் பனிப்பொழிவு குறைவாக உள்ளது. இது உருகத் தொடங்கிவிட்ட காரணத்தினால் குறைவாக தெரிகிறது. இன்னும் ஓரிரு மாதங்களில், அதாவது 2 அல்லது 3 மாதங்களுக்குள்ளாக மீண்டும் இந்த மலை முழுவதும் பனிப்பொழிவால் நிரம்பிவிடும். பாருங்கள், இந்த பூக்களின் கோடைக்கால பூக்கள் அனைத்தும் பூக்க தொடங்கிவிட்டது. என்ன ஒரு அழகு! இதுபோன்ற மலர்கள் நம் தமிழ்நாட்டிலும் உள்ளது, பொதுவாக அனைத்து இடங்களிலும் காணப்படும். சில மலர்கள் நம் தமிழ்நாட்டிலும் நமது தென்னிந்தியாவில் காணப்படுவதில்லை. பாருங்கள், மழை பொழிந்து நீரோடை ஓடிக்கொண்டிருக்கிறது. நீரோடை ஓடிக்கொண்டு நீர்த்தேக்கம் நிறைந்து அதன் வழியாக நீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், என்ன ஒரு அழகு! அதன் சத்தத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள், மீண்டும் மழை பொழிய ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. இதோ பாருங்கள், ஒரு பள்ளத்தாக்கு போன்று என்ன ஒரு அழகாக காட்சியளிக்கும் இந்த மலைகள். இந்த மலைகள் மிகவும் அடர்த்தியாகவும் காணப்படுகிறது, புல்வெளியாகவும் காணப்படுகிறது. மேலும் செப்டம்பர் மாதத்திலிருந்து இங்கு ஆப்பிள் பூ பூக்க தொடங்கிவிடுகிறது. பிறகு நவம்பர் மாதம் முதல் பழம் நவம்பர் மாதத்திலிருந்து